வணக்கம், வெல்கம் டு வர்தினிஸ் கிச்சன். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கேரட் கீர் எப்படி செய்யலாங்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் செய்கிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எப்படி செய்யலாங்கிறது வாங்க போய் பார்க்கலாம். கேரட் கீர்க்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு கால் லிட்டர் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கேரட் 100 கிராம்ஸ், சுகர் 5 டேபிள் ஸ்பூன், பாதாம் 3 எடுத்திருக்கேன், நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். 4 முந்திரி அதே மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்தா 3 பிஸ்தா நல்லா ஒன்று குத்தமாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சாரப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. இப்போ இந்த கேரட்டை நாம் குக்கரில் 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி முழுகிற அளவு ஊற்றிக்கோங்க போதும். இதில் வந்து உப்பெல்லாம் போடாமல் கேரட்டை வேக விட்டு எடுத்துக்கலாம். கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா இதை சூடு ஆற விட்டு நாம் இதை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாம் பாலை காய்ச்சிக்கலாம். சூடாகட்டும். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான், கொஞ்சம் சூடானால் போதும். இப்போ சூடாகும் போதே நாம் இந்த வந்து குங்குமப்பூ வந்து இதில் போட்டுடலாம். குங்குமப்பூ போட்டு இப்படி நல்லா கலந்து விடுங்க. இப்போ தான் இது நல்லா வந்து உங்களுக்கு கலர் ஃப்ளேவர் வரும். இப்போ கேரட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதுவும் இந்த பால் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கேரட் வந்து ரொம்ப கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி. அதனால் நாம் இந்த கீரை செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க முதற்கொண்டு பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த கேரட் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதுவும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுவும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விடலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த கேரட்டை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நாம் இது கூட சர்க்கரை எடுத்துருக்கோங்க. சுகர் வந்து நான் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது இது கூட மிக்ஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் சுகர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை போட்டு இப்போ நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா கொதி வரட்டும். ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியமாக வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது டேஸ்ட் நல்லா வரும். கொதி வரட்டும். இப்போ நாம் இது கொதி வரத்துக்குள்ள அந்த நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஒரு பேன் எடுத்துகிட்ருக்கோம். சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ நாம் பாதாம், இந்த முந்திரி எல்லாம் நாம் வந்து நல்லா பவுட்ராக பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம்ல அது. அப்புறம் வந்து பிஸ்தா, மூணுத்தையும் நல்லா நெய்யில் இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவு நாம் இப்படி ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது நம்ம கீரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த நட்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். இன்னும் கொதி வரலை. அதுக்குள்ளேயே நாம் இந்த சாரப்பருப்பையும் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நெய் வந்து ஒரு ஹாஃப் டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க, போதும். இந்த சாரப்பருப்பு வந்து எல்லா பருப்பு கூடயும் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து எல்லா பருப்பு கூட பண்ணும்போது கசப்படிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த பருப்பெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இது ஃப்ரை பண்ணணும். பாருங்க நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆறறவும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்க நல்லா கொஞ்சம் பல்ஜ் ஆகி வருது, இப்போ கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை ஆஃப் பண்ணி இந்த கேரட் கீரில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு போட்டிங்கன்னா இது நல்லா மேலே தான் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆகும், கீழே போகாது. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த நல்லா இப்படி கொதி வரும்போது நாம் வந்து ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதையும் போட்டுட்டு நல்லா இப்படி வந்து கலந்து விட்டு நல்லா கொதி விடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாகவே தான் வச்சுங்க செய்யணும், ஹை ஃப்ளேம் வைக்கவே கூடாது. இப்போ நல்லா கொதி வருது, நாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது வேணும்னா ஹாட்டாகவும் குடிக்கலாம், நல்லா ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் இது குடிக்கலாம். கேரட் கீர் ரெடி. கேரட் கீர் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி கொடுப்பாங்க. கேரட்டு வந்து அப்படியே கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுக்கும்போது பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் குடிப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கும் கூட இது. இந்த மாதிரி கேரட் கீரை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் செய்கிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.